வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்க போகிற சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் தாங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஜே கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனலில் ஃப்ரீ ஃபயருக்கான கிவ்வே காம்படிஷன் வந்து நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் அந்த காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டு வின் பண்ணோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ லிங்க் ஓப்பன் பண்ணி, ஸோ அவங்க சொல்லியிருக்க டீம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு அந்த டோர்னமெண்ட்டில் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிங்க. ஸோ மறக்காமல் டிஜே கேமிங் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இவங்க போகிற ஒரு டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அடுத்த சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்கி கேர்ள். இந்த சேனலோட கண்டென்ட்லாம் எது பேஸ் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மணி ஏர்னிங், அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இவங்க போகிற ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் மணி ஏர்னிங் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு பேமெண்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்யூனான வெப்சைட் தான். ஸோ அதில் எப்படி ஏர்னிங் பண்ணுறது, ஸோ வித்தா பண்ணுறதுக்கான மெத்தெட்லாம் என்னென்ன, ஸோ அதெல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து புரியாது. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் வேணா படிச்சு ஒரு டாக்டராகவோ வக்கீலாவோ ஆயிடுறேன்னு. யார் நீயா? அது என்ன அப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன். இது உங்கள் விவாஸ் தமிழ். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் வரும். ஸோ இதில் ரைட் சைடில் வந்து ஜாயின் ஃப்ரீ டுடே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே ரிஜிஸ்டர் பேஜுக்கு போயிடும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒரு அக்கௌண்ட்டு. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணனால லாகின் பண்ணுறேன். நம்ம போகிற எல்லா ஆப்ஸுமே சரி வெப்சைட்டுமே சரி, நான் மட்டுமே வந்து இதை ட்ரஸ்டடான சைட்டு யூஸ் பண்ணுங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கான ஒரு இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. ஸோ இந்த வெப்சைட் பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, இந்த வெப்சைட்டுக்கான ரிவ்யூஸையும் வந்து பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் கார்னரில் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வெப்சைட் ஆப்புக்குமே இதை வந்து கொடுத்துருப்பாங்கன்னா இல்லை, சில குறிப்பிட்ட வெப்சைட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மற்ற வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோமு யூடியூப் அது மாதிரி தான் சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4.79 ரேட்டிங்கும் 842 பேர் ரிவ்யூவும் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டை. ஸோ அதை பற்றி கீழே ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் கூட இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்னதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படி ஏர்னிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோம் பேஜு, பெய்டு சர்வே, அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து பெய்டு சர்வே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட சர்வே ஆஃபர்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்காது. ஸோ நிறையா பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எல்லா டாஸ்க்கு, அதாவது டாஸ்க் யூஸ் பண்ணுற ஆப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ மேலே இருக்கிற அந்த டாப் சர்வே ஆஃபர் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், மீதியெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற எல்லா சர்வேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் குயிக்காக வந்து சர்வே ஆஃபர்ஸில் வந்து ஏர்ன் பண்ணிடலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சர்வே வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்வேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கான ப்ரொஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ யுவர் சர்வேஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இதுக்கான ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஃபுல் சர்வே வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ரெவன்யூ வந்து எவ்வளோ அந்த சர்வேக்கு அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சர்வே ஆஃபர்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வால்ஸ், ஆஃபர் வால்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் நம்ம நார்மலாக எல்லா வெப்சைட்டு ஆப்லேயும் பார்க்குறதோட டிஃப்ரெண்ட். ஸோ நிறையா டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாஸ்க் ஆஃபர் வந்து கிளிக் பண்ணுறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டாஸ்க் ஆஃபரில் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸு, கேமு, அதுக்கப்புறம் சர்வேஸும் இருக்கும், கொய்ஸ் அது மாதிரி அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, குறிப்பிட்ட இதில் வீடியோ ஆஃபர்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஆஃபர் வால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும், எல்லாத்துலேயும் சேம் ஆப் வந்து இருக்காது மேக்ஸிமம். ஸோ கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சர்வே நம்ம அட்டன் பண்ணி இது கம்ப்ளீட் பண்ணோம்னா 69 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். என்னடா அங்கே டாலரில் சொல்லிட்டு இங்கே பாயிண்ட்ஸில் சொல்கிற நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு சர்வே வந்து பாருங்கள். ஸோ சர்வே கிடையாது, சைனப் பண்ணும், ஷாப்பிங் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா 184 காயின்ஸ் வந்து ஆடாகும் சொல்லியிருக்காங்க. அதாவது 184 காயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ மதிப்பு இந்த வெப்சைட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா $1.84 அப்படிங்கிறது தான் இதோட கணக்கு. ஸோ 100 பாயிண்ட்ஸ் இருந்தது $1 அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டாஸ்க் ஆஃபர்ஸில் வந்து நிறையா டாஸ்க் கொடுத்துருக்கனால குயிக்காக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிடலாம். நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ண டாஸ்க்காக இருந்தால் அதை வந்து விட்டுருங்க, நீங்கள் திரும்பி அதை ட்ரை பண்ண வேணாம். அடுத்து ரெஃபரல் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பில் ரெஃபரல் மூலமாகவும் நம்ம ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய ரெஃபரல் லிங்க் மூலமாக உங்கள் ஃப்ரெண்டு வந்து சைன் அப் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.20 $ வந்து கிரெடிட் ஆகும் அவருக்கு. பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏர்னிங்ஸ் பண்ணுறதுலேருந்து
25% வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. ஸோ அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரோ ஓகே, ஸோ இல்லை ஜஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாருன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வராது. அவர் தொடர்ச்சியாக அந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வரும். கீழே அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேனர் 1, பேனர் 2. ஸோ இந்த பேனர்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மொபைலில் ஷேர் பண்ணதோட பிசி டெஸ்க்டாப்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். மொபைல் அப்படிங்கும்போது ஜஸ்ட் நம்ம லிங்க் ஷேர் பண்ணோம்னாலே போதும் அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும். ஸோ நான் அவங்க கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இந்த வெப்சைட்டில் வேறு எந்த மெத்தட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிவ் அவே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து நடத்துவாங்க. இப்போ வந்து 70,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள உள்ள கான்டெஸ்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டு 20 வின்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 23 அதுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ப்ரைஸ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ இது முடிய ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதோடய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறவரோடய 700 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. அவருடைய ப்ரைஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா. சரி, அடுத்து இந்த ஆப்பில் வேறு என்ன, இந்த வெப்சைட்டில் வேறு என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து ஈஸியான மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து ப்ரூஃப்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம். இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பரோட நேம் கொடுத்துருப்பாங்க, அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு எந்த டேட்டில் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேபாலில் யாரெல்லாம் அமௌண்ட் எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மினிமம் ரீடேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட், மினிமம் ரீடேம் வந்து $1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா பேபால் இன்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ இது எதுவும் நம்ம ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணுறோம், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது குயிக்காக நம்ம அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம்னால அந்த அமௌண்ட் டைரெக்டாக நம்மளுடைய பேபாலுக்கு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து இப்படி மென்ஷன் ஆகும். நார்மலாக நீங்கள் பே அவுட் எடுக்கிறது எல்லாமே பேபால் மட்டும்தான் வரும். சரி, நம்ம அடுத்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். சரி, அடுத்து வித் ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஹோம் பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனோட கேஷ் பேலன்ஸு பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ரெஃபரல் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அதை வந்து இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கேஷ் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தட் வந்து இருக்குது, பேபால் ஸ்க்ரில் அப்படின்னு ஒன்று இருக்குது, மணி புக்கர்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேபாலுக்கு மினிமம் ரீடம் வந்து $1 வந்து கொடுத்துருக்காங்க. அதே இன்னொரு வித்ராவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா $5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுலேயுமே என்னடா இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு உங்களுக்கு வந்து லிமிட்லாம் கிடையாது, நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ $10 வச்சுருக்குன்னா நீங்கள் $10 ஒரே டைமில் எடுக்கலாம். இல்லை $1 நான் இப்போ வித்ட்ரா பண்ணிட்டேன், அடுத்து இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் $100 ஏர்ன் பண்ணிட்டங்க போது அன்றைக்கே கூட நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இதுதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸு கேஷ் நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரிவார்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கேஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து போயிட்டீங்கன்னா கன்வெர்ட் பாயிண்ட்ஸ் டு கேஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கிரெடிட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து அங்கே ஒரு ஆப் வந்து பார்த்துருந்தோம், அதுக்கு 184 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா $1.84 பாயிண்ட் அந்த சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மதிப்பையும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே அதுக்கான இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கேஷ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட் பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் வந்து சொல்லிவிட்டேன், அதாவது இதில் என்ன எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஸோ வித்ரா பண்ணுறது ஆப்ஷன் எல்லாமே. இதில் வந்து உங்களுக்கு எதுவும் பேமெண்ட் பெண்டிங் வருது, ஸோ அதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ ஸோ அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் எப்படிலாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கூட இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் எதாவது சந்தேகம் வந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது வேறு எதுவும் ஆப்ஸ் வெப்சைட் பற்றி தெரியினாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் வேணால் விவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம், வாழ்க தமிழ்.